குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய சட்டம் கொண்டு வருவதுடன் மூன்று சட்டங்களிலும் திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்தும் அதனை ஏற்க மறுத்து விவசாயிகள் போராட்டத்தை தொடர்கின்றனர். மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் 8வது நாளாக போராட்டம் மேற்கொண்டனர். விவசாய சட்டங்களில் பிரதிநிதிகளுடன் மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டோர் நேற்று 8 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அப்போது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய்யும் புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. மேலும் மூன்று வேளாண் சட்டங்களிலும் விவசாயிகள் சொல்லும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விவசாயிகள் தரப்பில் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மூன்று சட்டங்களையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. எனவே எந்த முடிவும் எடுக்கப்படாமல் நேற்றைய பேச்சுவார்த்தை முடிவுற்றது. பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசிடம் எந்த பிடிவாதமான ஈகோவும் இல்லை என்றவர், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் குறிப்பிட்டார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.